மற்றும் ஒரு அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒடிசா ரயில் விபத்தில் காயமடைந்து சென்னை திரும்பி சிகிச்சை அளிக்க ஏற்கனவே 3 மருத்துவமனைகள் தயார் நிலையில் இருந்த நிலையில் தற்பொழுது மேலும் 1 மருத்துவமனை கூடுதலாக அதிகரித்து தற்பொழுது 4 மருத்துவமனைகள் தயார் நிலையில் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். ஒரிசா ரயில் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சென்னையில் சிறப்பு சிகிச்சை வழங்க ஏதுவாக சென்னையில் உள்ள 4 மருத்துவமனையில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தகவல் தெரிவித்திருக்கிறார். காயமடைந்து சிகிச்சைக்காக சென்னை வருகை தள உள்ளவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையான ராஜீவ்காந்தி மருத்துவமனை, ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை, கீழ்ப்பாக்கம் மற்றும் ஸ்டான்லி மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவர்கள் தயார் நிலையில் வைக்கவும் தமிழ்நாடு அரசின் சார்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்திலிருந்து மருத்துவக் குழுவும் ஒடிசா மாநிலத்திற்கு காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க செல்ல இருப்பதாகவும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்திருக்கிறார். ஒடிசா மாநிலத்தை பொறுத்தவரையில் நேற்று இரவு 7 மணி அளவில் 2 பயணிகள் மற்றும் 1 சரக்கு ரயில் என 3 ரயில்கள் மோதியதில் பெரும் விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் 280 மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் 1000 மேற்பட்டோர் படுகாயமடைந்து பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் இருந்து 800 மேற்பட்ட பயணிகள் முன்பதிவு செய்து பயணம் மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் 250 மேற்பட்ட பயணிகள் சிறப்பு ரயில்கள் மூலம் சென்னைக்கு தற்போது புறப்பட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் சிறு காயங்களுடன் அவர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் தயார் நிலையில் வைக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசின் சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் என்பது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. காயமடைந்தவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை வழங்க உடனுக்குடனான சிகிச்சை வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே 3 மருத்துவமனைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்ட நிலையில் தற்போது கூடுதலாக 1 மருத்துவமனையும் தயார் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதே போன்று மருத்துவர்கள் 24 மணி நேரமும் பணி செய்வதோடு மருத்துவ உபகரணங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி.